வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான ஸ்ட்ரீட் ஸ்டைல் சால்னா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் இதை டெடிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, 1 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 5-6 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு மற்றும் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்க இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய மணம் வெளியில் வந்ததன் பிறகு 2 வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 1/2 மூடி தேங்காவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சிறுந்தியில் வச்சு அடுத்து 1-10 நிமிடம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கினதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற வைத்த கசகசா மற்றும் 50 ml அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 2 பிரியாணி இலை, 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, 2 ஏலக்காய், 5-6 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் மற்றும் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிந்ததன் பிறகு இதில் 1 வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெல்லியதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து சிறுந்தியில் வச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய புதினா, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து மறுபடியும் சிறுந்தியிலேயே வச்சு அடுத்து 5 நிமிடம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழைந்ததன் பிறகு இதில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த இந்த விழுதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி அடுத்து 10-15 நிமிடம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. சால்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசமும் போயிடுச்சு, அதே நேரத்தில் நல்லா திக்காவும் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்காக இதில் பொடியாக நறுக்க கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான சால்னா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போஷன் பண்ணிப்போம். ஒரு சூப்பரான சால்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பரோட்டாக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தவங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.